கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவின் பாடுகளை எதிர்கொள்வதற்கு முன்பாக ஏற்படுத்திய நியமங்களையும் எங்களுக்கு கற்றுத்தந்த நல் மாதிரியையும் இறை சித்தத்தை நிறைவேற்றும்படியாக உம்மிடத்திலே வியாகுலத்தோடு கூட ஜெபித்த அந்த நிகழ்வையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக தேவன்களை வழிநடத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று திருப்பந்தியங்களுக்கு ஏற்படுத்தி தந்த எங்கள் அன்பின் ஆண்டவரையும் துதிக்கின்றோம். உம்முடைய சிலுவையின் பாடுகளும் மரணங்களும் வரலாற்றின் நிகழ்வாக மாத்திரமல்ல, எங்கள் வாழ்வை மாற்றுகின்ற வல்லமையின் அனுபவமாக அதை நீர் ஏற்படுத்தி தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த கட்டளை வியாழ நாளிலும் கூட நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். எங்களுக்காக வியாகுலப்பட்டீரே, எங்களுக்காக பாவத்தின் பாரத்தையெல்லாம் நீ சுமந்து கொண்டீரே, எங்களை விடுவித்து நிலை வாழ்வுக்களாக வழிநடத்தும்படியாக உம்முடைய உடலையும் உம்முடைய உதிரத்தையும் எங்களுக்காக தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர உம்முடைய உறவிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதை தாழ்மையாக கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளை 108வது பாடல் பாவ நாசர் பட்ட காயம் நோக்கி தியானம் செய்வது என்ற பாடலை இணைந்து பாடுவோம். Yeah.
கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. உம்மை என் மொழியோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாகவுமே கீர்த்தனை பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு எதிராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரசாவத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகின்றான். ஆகவே துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியை செய்வானையாக அவன் தன் ஆத்மாவே பிழைக்கப்படுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீருமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி எழும். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் அனுபவருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். அவர் தீங்குக்கு மனசாவப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவலமுள்ள கடவுளுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டுடைய சன்னிதியிலே மாயமாக மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படும்ள்ள இருதயத்தோடே அவைகளை அறிக்கையிட வேதவசன பரப்பல வாக்குகளை நம்மை ஏவுகிறது. நம் எக்காலத்தில் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக தோத்திர செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் ஆண்டவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் நாம் யாவரும் சற்று நேரம் அமைதலாக இருந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்முடைய குற்றங்களை குறைகளை உணர்ந்து ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக அவரை நோக்கி நாம் கெஞ்சுவோம். இந்த நாள் ஆண்டவர் நமக்காக நியமித்த பரிசுத்த நியமத்தை நினைவு கூறுகிற ஒரு முக்கியமான நாள். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு ஆண்டவர் தருகிற பலத்தோடு கூட வாழத்தக்கதாக அவர் நமக்கென்று ஒரு பரிசுத்த பந்தியை ஏற்படுத்தினார். அவருடைய உடல் நமக்காக பிட்கப்பட்டது, அவருடைய திரு இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை இனிக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. இதை எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை விசுவாசித்து கர்த்தருடைய பந்தியில் வருகிற போதெல்லாம் நம்முடைய பாவங்களிலிருந்து தொடர்ந்து விடுதலையும் பரிசுத்த வாழ்விலே வளர்ச்சியும் பெற்றிருக்கிறோம் என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கவும் அவர்களை நிலைத்திருக்கவும் தக்கதாக இந்த பரிசுத்த பந்தியின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய கிருபையும் வல்லமையும் நமக்கு தருகின்றார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னமும் ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய ஆண்டவரை வெட்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறதா என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரை வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் காணப்படாதபடி என்னை நித்திய வழிகளை நடத்தும். உம்முடைய திருப்பந்திலேயே பங்கு பெறுவதற்கான பாக்கியத்தை கிருபி தந்திருக்கிற பெற்றிருக்கிற நான் நித்திய நித்திய காலமாக உம்முடைய பரிசுத்த பந்தியில் கூட உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே வாழக்கூடிய ஒரு தகுதியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னை கழுவி சுத்திகரியும். என் ஆண்டவரிடத்திலே நாம் கெஞ்சுவோம். நம்முடைய குற்றங்களை குறைகளை உணர்ந்தவர்களாக பொதுவான பாவரை கெஞ்சபத்தை நாம் இணைந்து எடுப்போம். சர்வவல்லமையை மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போட ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவிளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணைந்து நடந்தோம். முத பரிசுத்த கற்புகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் கருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை ஏற்கனவே மேல் பொறுமையாயிரும். பாவ திருப்தம் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையை உண்டாகும்படி
பண்ணும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து புத்தி உள்ளவளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இப்பதாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்திலும் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளை மரளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கவும் என் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவளாக நடக்கவும் ஆண்டவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். இணைந்து சொல்லுவோம். பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக, அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்ற செலவெடுக்க நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமென்னங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் இணைந்து 95 சங்கீதத்தை பாடலாக பாடி கர்த்தரை துதிப்போம். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் 1 Corinthians 11:23-29. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராய் இயேசு
தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இனத்திலானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான் என்பது. வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துக்கே மகிமுண்டதாக. ஆமீன். Yeah.
நாளுக்கான இரண்டாம் திருவரை பகுதி பிரசுத்த யோவான் எழுதிய நற்செய்தியில் 6:47-58 முடியும். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை வானமண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நான் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானப்படுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் எவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்னென்றைக்கும் பிழைப்பான் என்றார். வாசிக்கும்படியான இரண்டாம் திருமறை பகுதி வாசித்து நிறைவாய்த்து கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமே. யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரை அடுத்து உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தறினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சலில் வீச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரி மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவாளுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். கர்த்தர்களோடு இருப்பாராக, கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அவருடைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு எடுத்தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்ற செலவு எடுக்கிறார்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பு வீசிக்கப்படாமல் தீமின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும், உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவனே, எல்லாமே எங்களுக்காக யுத்தம் செய்வார், ஒருவரும் இல்லை. இருதயத்தை சுத்திகரியும். பரிசுத்தாவே, எங்களுக்கு இருந்த எடுத்துக்கொள்ளாதேயும். பெரிய வியாழனாகிய நாளுக்கான சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம். சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய திருக்குமாரன் தாம் பாடுபடும் முன்னே முந்தைய இரவிலே தமது சரீரத்தினாலே இரத்தத்தினாலே சாக்கிரவந்தை உண்டாக்கி
நித்திய வாழ்வின் இரகசியத்தை எங்களுக்கு நீ தந்துகிறேன். நாங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்திலே பான மண்டபம் மகிமையிலே உம்முடைய ராஜ்யத்திலே உம்மை புகழ்ந்து உம்மோடு கூட வாழவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று பிதாவோடும் தூய் ஆவியானவரோடும் என்னென்ற ஆண்டு வழி நடத்துகிற ஏழாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சமாதானத்திற்காக ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தி விரும்பருமாகிய கர்த்தாவே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சு ஆதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதலியராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்கள் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமினால் எங்களை காப்பாற்றி அருளும். சகல தீமையிலிருந்து நம்மை ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவியங்கள் அந்தகாரம் நீங்கள் வெளிச்சம் தந்து இந்த ராத்திரிகளை நேரிடும் சகல மோசங்களுக்கு விக்கனங்களுக்கும் அது மிகுந்த இறக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனங்கள் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் ஜெபிப்போம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவலமுள்ள நித்திய கடவுளே, எங்களா திருச்செருமார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறமுடைய கிருபையுள்ள ஆவியானவரை அனுப்பி அவர்களுக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி முதாசிர்வாதமாகியபடி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தவர்களும் கர்த்தாவியங்கள் காரியக்கர்த்தர் மத்தியஸ்வரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமேன். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து பொதுவான சூத்திர ஜபத்தின் மூலமாக நம்முடைய துதி சூத்திரங்களை நாம் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரான அடியாராக எங்களுக்கும் மற்றெல்லாம் மனிதருக்கும் தேவர அருள் செய்த பற்பல கிருபிக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இறுதியத்தோடு நமக்கு தோத்திர செலுத்துகிறோம். தெய்வங்களை சுருஷித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாயங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலை மதியாத மது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோங்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திர செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நந்தி அறிந்த இறுதி முடிவுகளாக இருக்கவும் எங்களை முது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதிமுள்ளவளாய் நடக்கவும் எங்கள் வாக்குதாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினால் நம்முடைய புகழை பிரசாபப்படுத்தவும் தேவர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வு எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவர் இருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒரு மனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமுள்ள கடவுளேன், இரண்டு பேராவது மூன்று பேராவது நாமத்தினால் கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச்சுவேன் என்று வாக்குறுதி இருக்கிறேன். கர்த்தாவே, முதலியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமைகளை நித்திய சிவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளை நாம் கட்டளையின் வியாழனின் நாளாக நினைவு கூறுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே நடைபெற்ற மூன்று முக்கியமான நிகழ்வுகள் இந்த நாளிலே நாம் நினைவு கூற கடமைப்படுகின்றோம். தாம் பாடுபட்டு மரிப்பதற்கு முன்பே தம் சீடர்களோடு கூட இரவு விருந்தை அருந்தினார். அந்த இரவு விருந்து ஒரு அடையாளமாகவும் கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆசீர்வாதமாகவும் மாற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் உடல் நமக்காக பிட்கப்பட்டது, அவருடைய திரு இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இதை அடையாள செயலாக திருவிருந்தின் மூலமாக நாம் நினைப்பூட்டி கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்வை தொடர இந்த நியமத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார். இரண்டாவதாக, பந்தி இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை பந்திக்கென்று அழைத்திருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கால்களை கழுவி நான் உங்களுக்கு செய்ததை நீங்களும் மாதிரியாக செய்யுங்கள் என்று தாழ்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யார் பெரியவன் என்று சொல்கின்ற போட்டி நிறைந்த ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. இந்த சீடருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம், தலைவனாக குருவாக இருந்த போதிலும் கூட அவர் தம் சீடர்களுடைய கால்களை தம்முடைய பணியாற்றலுடைய கால்களை கழுவி தாழ்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து போதிக்கிறவராக மாத்திரமல்ல அதன்படியாக வாழ்ந்த தெய்வமாக இருக்கிறார். அந்த மாதிரியை நாமும் பின்பற்ற வேண்டும் என்ற கட்டளை நமக்கு தந்திருக்கின்றார். மூன்றாவதான நிகழ்வு, பந்திக்கு பின்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே என்று சொல்கிற இடத்திலே சென்று தாம் பாடுபடுவதற்கு தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக பிதாவின் சமூகத்திலே வேண்டிக் கொண்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். பாடுகளை அறிந்த ஆண்டவர்
அதனுடைய வேதனைகளை உணர்ந்த ஆண்டவர் இதை தன் சொந்த பலத்திலே மனிதனாக தாங்க முடியாது என்பதை உணர்ந்து பிதாவின் சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக சொல்கின்றார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் விருப்பத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று தம்முடைய கடைசி வாழ்வின் கடைசி நிகழ்வில் கூட நமக்கு ஒரு நல்ல முன் மாதிரியை ஜெபத்தின் வழியாகவும் அர்ப்பணிப்பின் வாயிலாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கின்றார். கர்த்தருடைய திருப்பந்தியின் மீன்மையை இந்த நாளிலும் மீண்டுமாக நினைப்பூட்டிக் கொள்ள நான் விரும்புகின்றேன். இந்த திருப்பந்தி நமக்கு கற்றுத்தருகிற சத்தியம் என்னவாக இருக்கிறது? மூன்று காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவது இந்த திருப்பந்தி. அவருடைய உடலும் அவருடைய உதிரமும் நமக்காக முழுமையாக கொடுக்கப்பட்டது. இதை நினைவு கூறுகின்ற, இதன் வழியாக கடவுளுடைய கிருபியை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நியமமாக திருவிருந்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி தந்தார். இதனுடைய முதற் காரியமாக நாம் பார்க்கிற காரியம், அவர் வானத்திலிருந்து இறங்கிய அப்பமாக இருக்கின்றார். இந்த திருவிருந்து வானத்திலிருந்து இறங்கிய அப்பத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. கர்த்தரின் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட கானானை நோக்கி பயணப்படுகிற போது பாலை நிலத்தின் வழியாக பயணப்பட்டார்கள். இந்த பாலை நிலத்திலே உணவிற்கான தேவை என்பது உண்டு. இந்த தேவைகளுக்காக அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் பயண நாட்கள் என்பது நீடித்திருக்கும். ஆகவே இந்த தேவையை அறிந்த ஆண்டவர் வானத்திலிருந்து அவர்களுக்கு உணவை தந்தார். அதன் பலத்திலே 40 ஆண்டுகள் அவர்கள் தொடர்ந்து இந்த உணவை பெற்றுக்கொண்டே தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள். இந்த அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் திருவிருந்தின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. வானத்திலிருந்து இறங்கிய அந்த அப்பத்தை உண்டவர்கள் அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் வானத்திலிருந்து இறங்கிய என்னை நீங்கள் உட்கொள்வீர் என்று சொன்னால் என்னான வாழ்கின்ற வாழ்வை பெறுவீர் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரத்தினுடைய 51வது வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எந்தென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் உடலே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். திருவிருந்து வானத்தின் அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகின்ற ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த அப்பம் எப்படி வேறுபட்டதாக இருக்கிறது? உணவு என்பது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய சரீரப்பிரகாரமான உடலின் ஆரோக்கியத்திற்கு அன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் என்று சொல்லுகின்ற, வானத்தின் அப்பம் என்று சொல்கிற உணவை அவர்களுக்கு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே கடவுள் முழு மனுக்குலமும் உள்ளான மனிதனிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கென்று தம் சொந்த குமாரனாக்கிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகிற்கு அனுப்பி தந்தார். அவர் தன் வாழ்வை முழுமையாக நமக்கென்று அர்ப்பணித்தார். இந்த இயேசு கிறிஸ்துவின் உடல் நமக்காக பிட்கப்பட்டது, அவருடைய உதிரம் நமக்காக சிந்தப்பட்டது. இதை நாம் நினைவு கூர்ந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்கிற போது இதன் வழியாக கடவுள் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு ஒரு புதிய பலத்தை தருகிறார். தீமையான காரியங்களை செய்யாமல் நம்மாலே இருக்க முடியாது. நாம் வாழ்கின்ற உலகம் பாவமான உலகமாக, பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. பரிசுத்த வாழ்விற்கு நாம் இதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்விலே நாம் பலப்படுவதற்கான ஒரு ஆன்மீக உணவாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற போது தீமையை மேற்கொண்டு தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் இந்த உலகத்திலே மனிதனை முதல் முதலாவதாக எப்படி படைத்தாரோ அப்படிப்பட்ட தெய்வ சாயல்களே வாழ்வதற்கு வாழ்வு தருகின்ற உணவாக்கிய வானத்தின் அப்பமாகிய இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு அவசியமாக இருக்கிறார் என்பதை இந்த பந்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கர்த்தருடைய பந்தி வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு நினைப்பூட்டுகிறது. 2வதான காரியம், இந்த திருவிருந்து என்பது வானவரிலே நம்மை நிலைக்கு செய்கின்ற ஒரு விருந்தாக இருக்கிறது. வானவரிலே நிலைக்கு செய்கின்ற விருந்தாக திருவிருந்து இருக்கிறது. யோவான் 6:56 இவ்விதமாக சொல்கிறது. யோவான் 6:56, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானப்படுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். கர்த்தருடைய திருப்பந்தியிலே விசுவாசத்தோடு கூட நாம் பங்கு பெறுகிற போது இறை உறவிலே நாம் பலப்படுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற திருவாக்கு, என் உடலை ஏற்றுக்கொண்டு
என் இரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர்கள் என்னிலே நிலைத்திருப்பார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுடைய உடலையும் இரத்தத்தையும் குடிக்கின்றவர்களாக அல்ல, இது ஒரு அடையாள செயலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாடுகளுக்காக அவர் உடல் பிட்கப்பட்டது, நம்முடைய பாடுகளுக்காக அவருடைய திரு இரத்தம் சிந்தப்பட்டது. இதை நாம் நினைத்து விசுவாசத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற போது, ஏற்கனவே சொன்னதைப் போல பாவ வாழ்விலிருந்து நாம் நீங்கி இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே நிலைத்திருப்போம். பாவமானது துவக்க நாளிலே கடவுளோடு கூட உள்ள உறவிலிருந்து மனிதனை பிரித்து விட்டது. கடவுளுடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்த ஆதி பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய திருவார்த்தைக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமல் போனபோது கடவுளின் சமூகத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். முறிந்து போன அந்த உறவை புதுப்பிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்து தம்மையே நமக்காக கொடுத்திருக்கின்றார். இந்த ஆன்மீக உண்மையை ஏற்றுக்கொண்டு நாம் கர்த்தருடைய பந்திகளை பங்கு பெறுகிற போது கடவுளோடு உள்ள உறவிலே பலப்படத்தக்கதாக, அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய சிந்தையிலே வளரத்தக்கதாக அவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். நாம் உட்கொள்கிற உடலுக்கான உணவு எப்படி நமக்குள்ளாக கிரியை செய்கிறது என்பதை கண்ணாலே நாம் பார்க்க முடியாது. ஆனாலும் உணவை ஏற்றுக்கொள்கிற போது அது நம்முடைய சரீரத்திற்கு புது பலனை தருகிறதை போல, நாம் இந்த ஆன்மீக உணவாக்கி இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற போது அவர் தருகிற ஆன்மீக பலத்தை பெற்றுக்கொண்டு அவரிலே நிலைத்திருக்கக்கூடிய அவருடைய உறவிலே நாம் எப்போது வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கடந்த காலத்தை நினைப்பூட்டுகின்ற வானத்தின் உணவாக மாத்திரமல்ல, இன்றைக்கும் வானவரோடு கூட நம்மை நிலைத்திருக்க செய்யக்கூடிய அவருடைய உறவிலே வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த திருவிருந்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக இந்த திருவிருந்து நமக்கு கற்றுத்தருகிற ஆசீர்வாதமான காரியம் என்ன? யோவான் 6:58 சொல்லுகிறது, வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த அப்பம் மன்னாவைப் போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லுகின்றார். இந்த திருவிருந்து நித்திய வாழ்வை தருகின்ற உணவாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது இவ்வுலகத்தோடு கூட முடிந்து போகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. அதே நேரத்தில் ஒரே முறையை இவ்வுலகத்தில் வாழும்படியான ஒரு அனுமதியை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த உலக வாழ்விற்கு பின்பாக நித்திய வாழ்வு, அழிவில்லாத வாழ்வு என்று சொல்கிற நியமத்தை கடவுள் மனிதனுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த வாழ்விலே இரண்டு அனுபவங்கள் தான் இருக்கும். ஒன்று நித்திய மகிழ்ச்சி, இரண்டாவது நித்தியமான வேதனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின் வாழுகின்ற போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய மகிழ்ச்சியின் வாழ்வை தருகின்றார். அவருடைய அழைப்புகளை, அவருடைய எச்சரிக்கைகளை நாம் கவனியாமல் மனபோன போக்கிலே வாழ்ந்து கொண்டு தீமையான காரியங்களுக்கு வாழ்க்கையிலே இடம் கொடுப்போம் என்று சொன்னால், இனி வருகின்ற காலத்திலே அதனுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்ப முடியாது. அதுவே நித்திய வேதனையின் வாழ்வு என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய திருப்பந்திகளே நம்பிக்கையோடு கூட நாம் பங்கு பெறுகிற போது ஆண்டவர் நம்முடைய குற்றங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். அவருடைய திருவுருவிலே இவ்வுலக வாழ்க்கையிலே நிலைக்க செய்கிறார். அதற்கு பின்பும் கூட, இந்த உலக வாழ்வை நாம் கடந்து சென்ற பின்பும் கூட, என்னாலும் நித்திய நித்திய காலமாக அவரோடு கூட வாழுகின்ற ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை இந்த திருப்பந்தியின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். உலகிற்கான உணவை உண்ணுகிற நாம் ஒரு காலத்திலே இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து புகின்ற அனுபவத்தை சந்திப்போம். ஆனால் ஆன்மீகமான உணவாகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழுகிற போது என்னாலும் அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு நிலையான நித்தியமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய திருப்பந்தி நமக்கு நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. வெறும் அடையாள செயலாக, வரலாற்றை நினைவு கூறுகிற காரியமாக மாத்திரமல்ல, உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்ற திருப்பந்தியாக கர்த்தர் இந்த திருவிருந்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். வானத்திலிருந்து இறங்கிய அப்பத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். திருவிருந்து என்பது அது வானவரிலே நிலைக்கு செய்கின்ற ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. திருவிருந்து என்பது அது நித்திய வாழ்வை நமக்கு தருகின்ற உணவாக இருக்கிறது. இந்த அனுபவத்தையெல்லாம் நாம் திருவிருந்தில் பங்கு பெறுகிற போது நினைப்பூட்டிக் கொள்வோம். இந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நம் வாழ்விலை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக ஆண்டவருடைய திருப்பந்திலே வருகிற போதெல்லாம் நம்மை உணர்ந்து நம்மிலே காணப்படுகிற இறை உறவை குலைக்கக்கூடிய தவறான காரியங்களெல்லாம் நம்மை விட்டு அகற்றுவதற்கென்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கிற போது நித்திய வாழ்வின் சந்தோஷத்தை இவ்வுலகத்திலே அனுபவிக்கவும், நித்திய வாழ்வின் நிறைவான ஆசீர்வாதத்தை நம் இந்த உலக வாழ்விற்கு பின்பாக பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதிலே இவ்விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமீன்.
கர்த்தரின் திருவார்த்தையை தியானித்த நாம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும்படியாக. கீர்த்தனையிலே 260வது பாடல், திருமண்டல கீதத்திலே 311வது பாடல், அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் என்ற பாடலை இணைந்து பாடி நம்மை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணம் செய்வோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் கர்த்தாவே, எங்கள் மீது நீர் அன்பு கொண்டபடியினாலே எங்களை பாவத்திலிருந்து மீட்கும்படியாகவும் நித்திய நித்திய காலமாக உமோடு கூட வாழும்படியாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உலகிலே அனுப்பி தந்தீரேன். அவர் மனிதனாக எங்களுக்காக நல் மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்ததோடு கூட எங்களுக்கான ஆவிக்குரிய உணவாக அவர் மாறியிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்றைக்கு பாலைவன பயணத்திலே உம்முடைய ஜனங்கள் உடலிலே பலன் கொள்ளும்படியாக மானத்திலிருந்து மன்னா என்று சொல்கிற உணவை தந்தீர். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே பலன் கொண்டு தூய்மையான ஒரு வாழ்க்கை, நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக எங்களுக்கான நியமத்தை ஏற்படுத்தி தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானத்திலிருந்து இறங்கிய மன்னாவாக்கிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் வாழ்விலே ஏற்றுக்கொள்கிற போது நாங்கள் இன்னாலும் பிழைத்திருக்கும்படியான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருகிறேன். இறை விரைவிலே நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தருகிறேன். எங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னித்ததோடு கூட மாத்திரமல்ல, பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான, பாவத்தின் போராட்டத்தில் வெற்றி பெறத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு தருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பந்தியிலே நாங்கள் வருகிற போதெல்லாம்
இந்த ஆசீர்வாதத்தை நினைவு கூறவும், இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளவும். அதன் பலனை எங்களுடைய மரணத்திற்கு பின்பாக அல்ல, இந்த உலக வாழ்க்கைகளை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக தேவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருடைய எண்ணத்தையும் நீர் அறிந்த தேவனாக இருக்கிறேன். எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய சாபங்களையெல்லாம் நீர் உம்மீது சுமந்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனையாக உம்முடைய மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தாவே, அதன் மூலமாக வருகின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கவும், அந்த ஆசீர்வாதத்திற்கு நன்றி உடையவளாக வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதை தாழ்மையாக கெஞ்சுகிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் அவருடைய காட்டுதலும் நம் அனைவரோடும் எப்போதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். ஆராதனுடைய நிறைவு கீதமாக பாமாலையிலே 90வது பாடல், 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணிறேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நாம் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவருடைய சமாதானம் உங்களில் எப்போதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சி மக்களே, உங்களுடைய யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த காலங்களிலே நாம் ஆலயத்திலே ஆராதனை நடத்த இயலாத சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே பெரிய வெள்ளியன் ஆராதனை கிங் டிவியிலே பெரிய வெள்ளி அன்று காலை 11 மணிக்கும், தாமரை டிவியிலே பெரிய வெள்ளி அன்று இரவு 7 மணிக்கும் ஒளிபரப்பாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளின் சிறப்பு ஆராதனையும் கிங் டிவியிலே ஈஸ்டர் தினத்தன்று
காலை 9 மணிக்கும் ஈஸ்டர் தினத்தன்று 7 மணிக்கு தாமரை டிவியிலும் ஒளிபரப்பு செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதை பார்த்து ஆராதனையிலே இதோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள், ஜெபியுங்கள். நம்முடைய திருச்சபையினுடைய இணையதளத்திலும் இந்த ஆராதனையானது ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒருவரை ஒருவர் முகமுகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நடைபெற்றிருக்கிறது. ஆராதனையுடைய மகிழ்ச்சியை இழந்து அனைவரும் நிச்சயமாக ஒரு வேதனையோடு கூட இருக்கிறோம். ஆனாலும் இந்த அனுபவமும் நாம் கற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருக்குள்ளாக பலப்படுவதற்கு, இன்னமும் ஆண்டவருக்கென்று சிறந்து வாழ்வதற்கு, செயல்படுவதற்கு ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற காலங்களாக இருக்கிறது. இந்த உணர்வோடு கூட இந்த தனித்திருக்கிற இல்லத்தில் இருக்கிற காத்திருக்கிற காலங்களை நாம் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.